ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம இந்த வேலைவாய்ப்பு வீடியோல தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான, சூப்பரான, நிரந்தரமான சாலை ஆய்வாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பை பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர்லி பியூர் பர்மனன் ஜாபு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 வரைக்கும் வந்து தராங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு குறித்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நாம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 மாவட்டத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ஈரோடு மாவட்டம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சாலை ஆய்வாளர். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000 தராங்க. வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 1/7/2020 உள்ளபடி பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிக ஆதரவாக இருக்க வேண்டும். கல்வி தகுதியும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ கட்டுமான வரை தொழில் அலுவலர் சான்று வந்து பெற்றிருக்கணும். ஐடிஐ சிவில் கிராஃப்ட்ஸ்மேன் வந்து முடித்திருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெகுலர் வந்து முடித்திருக்கணும் சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் மோட பார்ட் டைம் வந்து முடித்திருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெகுலர் முடித்தவங்க மட்டும் விண்ணப்பிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான முகவரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முகவரி பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான அவங்களுடைய நகலை இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தகுதி உள்ள விண்ணப்பதற்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து தேர்வு நுழைவு சீட்டு ஆல் டிக்கெட் அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சாலை ஆய்வாளர் பார்த்தீங்கன்னா 7 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/2/2020. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் சாலை ஆய்வாளர் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 20 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடலூர் மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/2/2020. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் சாலை ஆய்வாளர் பார்த்தீங்கன்னா 6 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 25/2/2020. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சாலை ஆய்வாளர் எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா 26 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/2/2020. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சாலை ஆய்வாளர் போஸ்டிங் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 19 கட்டிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரோடு மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னா 27/2/2020. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பாருங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.